வீட்டு மாடியில் திராட்சை கொடியை படரவிட்டு கொத்து கொத்தாக திராட்சையை அறுவடை செய்து அசத்தி வரும் ஜெயலட்சுமி வீட்டு மாடி தோட்டத்தை உங்கள் ஏவன் பார்வையில் காணலாம். பழங்களில் இனிப்பு புளிப்பு என விதவிதமான ருசிகளில் கிடைக்கும் பழம் திராட்சை ஆகும். தமிழகத்தை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகம் விளையும் திராட்சை பழம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மருங்காபுரி, துறையூர் பகுதிகளில் ஒரு சிலர் குறைந்த அளவிலேயே பயிரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாடித்தோட்டம் பிரபலமாகி வரும் தற்போதைய நிலையில் திருச்சி மாநகருக்குள் வீட்டு மாடியில் திராட்சை செடியை நட்டு வளர்த்து கொடியை படரவிட்டு அனைவரையும் ஈர்த்து வருகிறார் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் அருகே உள்ள பழைய பாண்டியன் தெருவில் உள்ள ஜெயலட்சுமி. இளம் வயதிலிருந்தே செடி கொடிகள் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட அவர் தன் வீட்டு மாடியில் காய்கறிகள், மூலிகை செடிகள், முருங்கை என பலவிதமான செடிகளை மாடித்தோட்டமாக போட்டு வளர்த்து வருகிறார். அதில் ஒன்றாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திண்டுக்கல்லில் இருந்த திராட்சை செடியை எடுத்து வந்து நட்டு வைத்திருக்கிறார். அந்த செடி இன்று வளர்ந்து கொடியாக பரவலாக படர்ந்துள்ளதோடு அதில் கொத்து கொத்தாக திராட்சையும் வரத் தொடங்கியிருக்கிறது. மேலும் அதிக கொத்துக்கள் வரும் வகையில் பூக்கள் நிறைய பிடித்துள்ளன. பன்னீர் திராட்சை வகையைச் சேர்ந்த இந்த செடிகள் வளர பல இயற்கை உரங்கள் மற்றும் பராமரிப்புகளை செய்து வருவதாக கூறும் ஜெயலட்சுமி, மற்றவர்களும் வளர்க்கும் வகையில் இந்த செடியை கொண்டு தற்போது பதியம் போட்டு வருகிறார். மாடி தோட்டம் போட்டால் கொசு அதிகமாக இருக்கும் என்கிற பரவலான கருத்து இருக்கிறது என்று கேட்டால், காய்ந்த இலை தழைகள் சேராமல் செடிகளை முறையாக பராமரித்து வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். இதுவரை பழக்கடைகளில் கொத்து கொத்தாக திராட்சைகளையும் தொலைக்காட்சிகளில் திராட்சை தோட்டங்களையும் பார்த்த அப்பகுதி பெண்கள் ஜெயலட்சுமி வீட்டு மாடியில் திராட்சை கொடியில் கொத்து கொத்தாக திராட்சை தொங்கியதை வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். பேர் ஜெயலட்சுமி. எனக்கு சின்ன வயசுலேருந்து செடி வளர்க்கணுங்கிற ஆசை ஆர்வம் நிறைய உண்டு. நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தேன். அதனால் எனக்கு வேலைக்கு போகிற ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு போகிற நேரம் பார்த்து எனக்கு இந்த செடி வளர்க்குற ஆர்வம் உண்டு. எப்போ சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன செடியெலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பெரிய இதாக லெவலாக கொண்டு வரேன். திராட்சை தோட்டம் வைக்கணும்னு எனக்கு திண்டுக்கல் போயிருந்தேன். அங்கே ஒரு இடத்துல இருந்து செடி கேட்டேன், வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தேன். சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் அந்த லெவலுக்கு பெருசாக வந்துருச்சு. திருச்சியிலையும் ட்ரை ஏரியாவிலையும் திராட்சை வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் வந்தது. தோட்டம் அமைக்கணும் ஐடியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நாங்கள் இது மாதிரி மேலே இதெல்லாம் போட்டு க்ரீன் இதெல்லாம் போட்டு வளர்க்கணும். நான் பெரும்பாலும் ஆர்கானிக் இதுதான் உரம் தான் போடுவோம். இயற்கை உரம் தான் கண்டிப்பாக அந்த தட்பவெப்பநிலை கண்டிப்பாக வரும். இந்த ட்ரை ஏரியாவிலே நல்லா வெயில் நாள்லேயே நல்லா வருது. நான் வெயில் நாள் தான் வச்சேன். நல்லா இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்திருக்கு, பலன் கொடுத்துருக்கு. நாங்கள் மண்புழு உரம், மாட்டு சாணம் எருவு, அப்புறம் வீட்டில் இருக்கிற கழிவுலாம் போட்டு மக்க வச்சு அதையும் போடுவேன். வெள்ளு புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு அதெல்லாம் கலந்துட்டு உரம் தயாரித்து நாங்களே போட்டுக்கிறது தான். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மாடி தோட்டத்துலேயும் இப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி 1 மணி நேரம் வந்து மேலே அந்த குப்பை குப்பெல்லாம் பொறுக்கிட்டு அந்த இதெல்லாம் கடந்ததுனா கொசு வரும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை எடுத்து தொட்டிக்குள்ளேயே போட்டுருவேன். அதுவே வைக்க அதுவும் உரமாயிடும்.